ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பில் வந்துட்டு கில்லு வடை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு கிள்ளு வடைக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. நல்லா அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வந்து சாஃப்டாக ஊறும். இப்போது நல்லா தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஊறி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ 2 hours கழித்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம ஊற வச்சதுக்கும் இப்போத்துக்கும் பருப்பு நல்லா வந்துட்டு ஊறியிருக்கு. இப்போது இதில் இருக்க தண்ணியை வடிச்சிடலாம். க்ளீனாக வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க போகிறதில்ல. இப்போ தண்ணி வந்துட்டு வடிச்சாச்சு. அடுத்தது இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தண்ணி எதுவும் விடாமல் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொறுகொறுப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடைக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அரைச்ச பாசிப்பருப்பு மாவு கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் இன்னும் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்திருக்கேன். 1 கை கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கிறது, 1 கொத்து கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்த்துக்கல, அதனால் உங்களுக்கு வடைக்கு தேவையான பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளு வடை வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேகவும் செய்யும். இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே கூட குறையணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. கலர் சேஞ்சும் வந்துட்டு ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை ஓவர் குக் பண்ணாலும் டேஸ்ட்டும் வந்துட்டு மனமும் வந்து மாறிடும். ஸோ கரெக்டான பக்குவத்தில் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம்.
ஸோ ரொம்பவே சுவையான பாசிப்பருப்பு வடை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, கார சட்னி அல்லது மல்லி சட்னி, இது எதுவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.